ஹாய் எவ்ரி ஒன், நான் உங்கள் பிரபாகரன் ஃப்ரம் ஹை காம்டெக். இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் வேர்ல்டில் இருக்கிற டிஓசி டேபிள் ஆஃப் கண்டென்ட் அப்படின்ற ஒரு எக்ஸலன்ட் ஃபீச்சரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது டிஓசியை எப்படி கிரியேட் பண்ணுறது, அதோடைய பெனிஃபிட்ஸ்லாம் என்ன, இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்றதை தெரிஞ்சுப்பீங்க. டிஓசினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புக்கை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த புக்ஸில் ஒரு ரெண்டு மூணு பேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த புக்கில் இருக்கிற எல்லா ஹெட்டிங்கையும் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு ஹெட்டிங்கும் எந்த பேஜில் இருக்குது அப்படின்ற ஒரு கிளியர் டீட்டெயில் அந்த பேஜில் இருக்கும். அதுதான் டேபிள் ஆஃப் கண்டென்ட், டிஓசின்னு சொல்கிறோம். இந்த புக்கில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் சாப்டரை நீங்கள் படிக்கணும்னு ஃபீல் பண்ணுறீங்க. அப்போ ஒரு ஒரு பேஜாக திருப்பி திருப்பி அந்த சாப்டரை தேடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சுச்சுவேஷனில் டிஓசியை ரெஃபர் பண்ணி அந்த சாப்டர் எந்த பேஜில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். தென் ஈஸியாக அந்த பேஜுக்கு போயிட்டு அந்த சாப்டர் நீங்கள் படிக்கவும் ஆரம்பிச்சிடலாம். டிஓசியோட முக்கியமான பெனிஃபிட்டே இதுதான். ஓகே, டிஓசியையும் அதோடைய பெனிஃபிட்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்போ டிஓசி அப்படின்றது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு டிஓசியை நம்ம என்ன பண்ண போகிறோம், டச் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டாக்குமெண்ட் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக, ப்ராக்டிஸ்க்காக நான் கிரியேட் பண்ண ஒரு சாம்பிள் டாக்குமெண்ட். இதில் நான் சோஷியல் மீடியாவை பற்றி சும்மா ஒரு ரைட்டப் கொடுத்துருக்கேன், இது உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்கில், இந்த ஒரு டாக்குமெண்ட்டில் நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த எல்லா ஹெட்டிங்ஸும் இந்த புக்கில் இருக்குது. அந்தந்த ஹெட்டிங் ரெலவெண்ட்டான கண்டென்ட் இந்த பேஜில் கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரியான ஒரு கிளாரிட்டியை இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ எந்தெந்த ஹெட்டிங் எந்த பேஜில் இருக்குது நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். டைரெக்டாக அந்த பேஜுக்கு போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், படிக்கவும் ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு டிஓசி உங்கள் புக்கில் இருக்குது, அந்த புக்கு உங்கள் கையில் இருக்கிற ஒரு ஹார்ட் காப்பி புக்கு, நீங்கள் யூஸ்வலாக மேனுவலாக கையில் ஹோல்ட் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி புக்கில் இந்த டிஓசி இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த ஹெட்டிங்கை பார்த்துப்பீங்க. இந்த ஹெட்டிங்கில் உள்ள எந்த பேஜ் நம்பரில் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த பேஜுக்கு ஈஸியாக நேவிகேட் பண்ணி போயிடலாம். ஓகே, ஒரு வேளை உங்கள்கிட்ட சாஃப்ட் காப்பி டிஜிட்டல் டாக்குமெண்ட் இந்த மாதிரி என்னுடைய கம்ப்யூட்டரில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், இன்னும் ஈஸியாக என்ன பண்ணிக்க முடியும், அந்த பேஜுக்கு ஈஸியாக போக முடியும். ஒருவேளை இந்த ஸ்கைப் அப்படின்ற இந்த பேஜுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா 16 பேஜுக்கு இப்படி ஸ்க்ரால் பண்ணி போக வேண்டிய அவசியம் இல்லை. கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்கைப் மேலே ஒரு கிளிக் பண்ணாலே போதும், அந்த பேஜுக்கு நீங்கள் போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியான விஷயங்களை டிஓசி உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, இது நீங்கள் க்ரியேட் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தது வாட் இஸ் டிஓசி, டிஓசினா என்ன, டிஓசியுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, டிஓசி எப்படி இருக்கும், இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்றத பார்த்துட்டீங்க இல்லையா? இப்போ இது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, இதோடைய கம்ப்ளீட் இன்ஃபோ உங்களுக்கு தெரியும். நீங்களே என்ன பண்ணிக்க முடியும், உங்களுடைய புக்கில் இந்த மாதிரி டிஓசியை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பிரிண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டாக்குமெண்ட் டிஜிட்டலாக இருந்தாலும் உங்களுக்கு அது கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டாக்குமெண்ட்டில் டிஓசியை நான் டெலீட் பண்ணிட்டேன். டிஓசி கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான முக்கியமான ஹெட்டிங்ஸ் இல்லையா, இந்த ஹெட்டிங், இப்போ நம்ம ஹெட்டிங்னு பார்த்தோம் இல்லையா, இந்த யூடியூப் அப்படின்றது டிஓசியில் இருந்துச்சுன்னு பார்த்தோம் ரைட். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற டிஓசி, அதாவது இந்த இடத்துல டிஓசி இருந்திருக்கும் ரைட், இந்த பேஜில் இருந்திருக்கும், அதை நான் டெலீட் பண்ணிட்டேன். இந்த டிஓசி கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான ப்ரீ ப்ரொடக்ஷன், அதாவது ஸ்டைல்லாம் அப்ளை பண்ணுவாங்க. ஸ்டைல்லாம் அப்ளை பண்ணால் தான் டிஓசி ஜென்ரேட் பண்ண முடியும். அந்த ஸ்டைல் அப்ளை பண்ண அதையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல யூடியூப்னு இருக்கா, யூடியூப்ன்ற ஹெட்டரில் ஒரு ஸ்டைல் அப்ளை ஆகிருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது ஃப்ரெஷ்ஷாக அந்த டிஓசி கிரியேட் பண்ண போகிறோம். நமக்கு இப்போ என்ன இருக்குன்னா, ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, டாக்குமெண்ட்டில் நிறைய கண்டென்ட் அண்ட் ஹெட்டிங்ஸ் இருக்குது. தர் இஸ் நோ ஸ்டைல், தர் இஸ் நோ ப்ராப்பர் டிஓசி. இப்போ நம்ம எப்படி ஸ்டைல் அப்ளை பண்ணி டிஓசியை கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஒரு ஹெட்டிங்காக செலக்ட் பண்ணி, ஓகே இந்த ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணியாச்சு. ஹோம் போனீங்கன்னா ஹோமில் ஸ்டைல்ஸ்ன்ற ஒரு குரூப்பில் தெர் ஆர் மெனி ஸ்டைல்ஸ். ஓகே, இதில் ஆல்ரெடி மைக்ரோசாஃப்டே டெவலப் பண்ண நிறைய ஸ்டைல்ஸ் உங்களுக்கு இங்கே இருக்கும். இந்த ஸ்டைல்ஸ் தான் டிஓசி கிரியேட் பண்ண ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, இது ஹெட்டிங் ஒன் அப்படின்றதுனால ஹெட்டிங் ஒன்று நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் மெயின் ஹெட்டிங் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி ஹெட்டிங் ஒன் அப்படின்றத அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஒருவேளை சப் ஹெட்டிங் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஹெட்டிங் டூ கூட அப்ளை பண்ணிக்கலாம். பட் நமக்கு இப்போ இருக்கிறது எல்லாமே மெயின் ஹெட்டிங் அப்படின்றது, நான் ஹெட்டிங் ஒன் செலக்ட் பண்ணிடுறேன்.
இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கான்செப்ட் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், ரொம்ப கஷ்டமான கான்செப்டே கிடையாது. நீங்கள் ஈஸியான பண்ண முடியும், டிஓசி கிரியேட் பண்ணிக்க முடியும். இன்னும் கூட கஸ்டமைஸ் டிஓஸ்லாம் பண்ணுவாங்க அவங்களே ஸ்டைலில். இப்போ நம்மளே கூட ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணி அந்த ஸ்டைலை அவங்க டிஓஸில் இன்கார்பரேட் பண்ண முடியும். பட் அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல், நம்ம நெக்ஸ்ட் லெவலில் பார்க்கலாம். முதல்ல இந்த பேசிக் கான்செப்டை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கட்டாயமாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்வான்ஸ் கான்செப்ட்ஸையும் அப்கமிங் செஷனில் நம்ம கட்டாயமாக பார்ப்போம். சிம்பிளாக இதை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா? இது மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே போகணும். எல்லா ஹெட்டிங்கும் ப்ராப்பரான பண்ணும் செலக்ட் பண்ணுறீங்க, ஸ்டைல் அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணி முடித்த உடனே பாருங்கள், பியூட்டிஃபுல்லான டிஓசி உங்களுக்கு ரெடி ஆகிடும். 2-3 கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அது ரெடி ஆகிடும். ஓகே, ஸோ ஸ்டைல் நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எல்லா ஹெட்டிங்கும் செலக்ட் பண்ணி அதுக்கு ஹெட்டிங் ஒன் அப்ளை பண்ணியிருக்கோம். ஹெட்டிங் டூன்றது இல்லாததுனால நம்ம ஹெட்டிங் டூ செலக்ட் பண்ணலை. பட் ஹெட்டிங் டூ இருந்தால் கூட சப் லெவல் ஹெட்டிங் வரும் இல்லையா, ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள இன்னொரு அப்ளிகேஷன் வருது. ஸோ சப் லெவலில் ஹெட்டிங் காமிக்கணும் நீங்கள் ஃபீல் பண்ணால் கூட ஹெட்டிங் டூ ஹெட்டிங் த்ரீன்றது உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ நமக்கு ஹெட்டிங் ஒன் மட்டும்தான் இருக்குது. ஸ்டைல் எல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம டாப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஓசியை யூஸ் பண்ணி, தட் இஸ் டிஓசியை கிரியேட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ்னு ஒரு டேப் இருக்கும், அந்த டேப் போனீங்க அப்படின்னா அதில் டேபிள் ஆஃப் கண்டென்ட் குரூப்பே உங்களுக்கு இருக்கும். அதில் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் அவங்களே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சில சாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த சாம்பிளை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், உங்களுக்கு டேபிள் ஆஃப் கண்டென்ட் டெவலப் ஆகிடும். இப்போ முதல்ல பார்த்த மாதிரி ஒருவேளை நீங்கள் ட்விட்டர் அப்படின்ற பேஜுக்கு போகணும் அப்படின்னா 13th பேஜில் இருக்கு இல்லையா, கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி கிளிக் பண்ணாலே போதும் நீங்கள் ட்விட்டருக்கு போயிடலாம். அது எங்கே இருக்கு, 13th பேஜில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஈஸியான நேவிகேஷன் உங்களால் என்ன பண்ண முடியும், டிஓசியை யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஒருவேளை நான் ட்விட்டரை டெலிட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ட்விட்டர் என்ற கண்டென்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு டெலிட் பண்ணுறேன்னா இந்த இடத்துல ட்விட்டர் என்ன ஆகிடுச்சு, ரிமூவ் ஆகிடுச்சு இல்லையா. பட் உங்கள் டிஓஸில் ரிமூவ் ஆகாது, ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா ஓகே ட்விட்டர் அப்படின்றது என்ன இருக்கும், இதிலிருந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் பேஜ் மாறினா கூட நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய வேலையில் அப்டேட் மட்டும் பண்ணால் போதும், டேபிள் ஆஃப் கண்டென்ட்டும் அப்டேட் ஆகிடும். ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? இப்போ ஒரு ரீகேப் பண்ணிடலாம். டாக்குமெண்ட்டை முதல்ல கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எந்தெந்த ஹெட்டிங்கெல்லாம் டிஓஸில் வேணுமோ அந்தந்த ஹெட்டிங்கெல்லாம் செலக்ட் பண்ணி ப்ராப்பராக ஸ்டைல் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. ஹோம் டேப்பில் ஸ்டைல் குரூப்பில் ஸ்டைல் இருக்கும், இதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுவீங்க. ஹெட்டிங் ஒன்னா ஹெட்டிங் டூவான்றத சொல்லுவீங்க. தென் எல்லா ஹெட்டிங்கும் இது மாதிரி அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்த இடத்துல உங்களுக்கு டிஓஸ் வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணுவீங்க டிஓஸியை, பை யூஸிங் ரெஃபரன்ஸ் டேப் அண்ட் டேபிள் ஆஃப் கண்டென்ட் குரூப். இந்த இடத்துல உங்களுக்கு அது இருக்கும், கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், டிஓஸு ஜென்ரேட் ஆகிடும். அவ்வளோதான், கட்டாயம் அந்த டிஓஸுன்ற கான்செப்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் அந்த கான்செப்டெல்லாம் பார்த்த உடனே யாருக்காவது சொல்லுங்கள், உங்கள் மைண்டில் இந்த கான்செப்ட் கட்டாயமாக ரிஜிஸ்டர் ஆக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. மற்றவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணலாம், அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலாம். See you in the next video. Thanks for watching.